ஊரில் ஏதோ அறுத்து பார்க்கணும்னு பாப்பா ரெண்டு நாளாக எலி கேட்டுக்கிட்டு இருக்கு. வயக்காட்டுக்குள்ளே எந்த எலி இருக்கு இப்போ? எல்லாம் அந்த கம்பெனிக்காரன் கொடுக்குற விதையில் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போகுது. இப்போ நம்ம எலிக்கு எங்கே போகிறது? எலி செலவு ஒன்றே எங்கானா? நானும் தேடி பார்த்தேன், ஒன்றே காணா. ஒன்றுச்சாமே நானாக காணமே, இங்கே தான் நான் இருக்குன்னு சொன்னார். நான் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஐயோ இவரா காமக்கா, வேற இருக்கட்டும் பார்ப்போம். யாரப்பா அது? டேய் தம்பி, டேய் உன்னைத்தேன், யாரப்பா? ஆ சரியா கேட்கல. நல்லா வந்து மாட்டிக்கிட்டமே, கொன்று கொலையை எடுத்துக்கிட்டாப்புலையே, பார்த்துக்கிட்டாப்புல பார்த்துக்கிட்டாரு. அண்ணே இந்த வரண்ணே. என்னப்பா குத்துக்கள் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கேன், பார்த்து பார்க்காத மாதிரி போகிற? நான் கூட குத்துக்கள் நினச்சிட்டேனே. கொஞ்சம் திரும்பு. என்ன வாண்ணே? ஆ அப்போ நினப்ப, நீ ஒரு கிலோ கூடி இருக்கல, உட்காரு. என்ன சொல்ல வந்த? என்ன இந்த பக்கம் அண்ணே? வயலை விற்றலாம்னு நினைக்கிறேன். சரி ஒரு நல்ல வளம் கிடைக்க தட்டிக்கு நம்மளே கூட உழுவலான்னு முடிவு பண்ணிட்டேனே. ஐயே ஆமாம், உன் வயல் அந்த பக்கம் இருக்க. ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வீட்டை தூக்கிட்டு இது வரைக்கும் வந்திருக்க. நம்ம வெள்ளச்சாமி இருக்கார்ல, அவரை பார்க்க போகிறேண்ணே. நம்ம வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமி அதுக்கு பொதுவில் எடுத்துக்கிட்டு இருக்க. எந்த வெள்ளச்சாமின்னு தனியாக சொல்லப்பா? இது ஒரு பஞ்சாயத்து இருக்கா? சரி தனியாக சொல்கிறேன், நான் பெருமாய் புருஷன். ஆமாம், அந்த வெள்ளச்சாமி பார்க்க போகிறேன். வெள்ளச்சாமியை பார்க்கணுமா, என் பொண்டாட்டியை பார்க்கணுமா? என்னை என்ன என்னை வெள்ளச்சாமி தானே பார்க்கணும், அது எப்படி சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிட்டேனே. ஓ விவசாயி வெள்ளச்சாமினா சொல்லிட போகிறேன், தப்பு தப்பு, விவசாயி வெள்ளச்சாமினா சொல்லிட போகிறேன். அது அவர் தானே, அவர் தானே, அவரே தானே. ஆமாம், அவன் எதுக்கு பார்க்க போகிற? அதான் சொன்னேன்ண்ணே, நிலத்தை நானே உழுக போகிறேன்னு. ஆமாம், இந்த விவசாயம் படுறது பற்றி ஒரு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்குது, அதனால் சரி வெள்ளச்சாமி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இப்படி வந்தேன் நான். அவனே விவசாயத்துக்கு வந்து 2 வருஷம் தான் நான் பாச்சு, அவனுக்கு என்ன தெரியும்னு அவன்கிட்ட போய் நீ ஐடியா கேட்கும். ஏன்னா இப்போ நான் யார்ட்டாவது கேட்டாங்கண்ணே, எனக்கு நான் ஐடியா தெரிஞ்சாங்கண்ணுமே விவசாயம் எப்படி பண்ணுறது, எனக்கு ரொம்ப எக்கச்சக்க டவுட்டாக இருக்குது. இந்த பாரு, இந்த ஊருக்குள்ளே பரம்பரை பரம்பரையாக விவசாயம் பண்ணுறது எங்கள் குடும்பம்தான். என்ன உனக்கு என்ன விவசாயத்தில் சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்லிட்டு போகிறேன். நான் கேட்பேன், ஆனால் நீங்கள் வில்லங்காயமே ஏட கூடமால பேசுவீங்க. ஏய் எந்த விவசாயமே வில்லங்கமான ஆள் கிடையாதப்பா, ஆனால் விவசாயிகளை வச்சுட்டே வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு தெரியுமா? சொல்லுங்கண்ணே. கன்சல்டிங் ஃபீஸ் இல்லாமல் ஐடியா கொடுக்குற ஒரே ஏரியா விவசாயி ஏரியா மட்டும்தான், விவசாயி மட்டும்தான் அதை செய்வேன். சரிண்ணே, சந்தோஷம். உனக்கு என்ன டவுட்டுனாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன். தைரியமாக கலப்பா. சரிண்ணே, பையல் எப்படின்னு விழுகணும்? அதான் டிராக்டர்காரன்னதானப்போ போய் கேட்கணும். நான் இதுக்கு நான் வேண்டியது கேட்கணும். ஏய் நிலத்தை அவன் தானே விழுகுறான். ஆமாம், அப்போ அவன்கிட்ட தான் கேட்கணும். எதை எவன் செய்கிறானோ அவன்கிட்ட போய் தான் அதுக்கான ஐடியா கேட்கணும். சரிண்ணே, அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நாற்று நடவு அது எப்படி பண்ணணும்? நாற்று நடவு இது சின்ன வயசில் நடந்து பழகிறதுக்கு இந்த மரக்கட்டையிலேயே சக்கரம் செஞ்சு 3 சக்கர வண்டி ஒன்று செய்வாங்க, அது அது வந்து ஓட்டியிருக்கேன். நீங்கள் 1 வண்டி 2 வண்டி இல்லைண்ணே, மொத்தம் 3 வண்டி வச்சுருக்கேன். இப்போ வீட்டில் கூட 10 தரமாக வச்சுருக்கேன். அது சரி, அந்த வண்டி இருக்குல்லப்பா அண்ணே, அதே மாதிரி பெரிய சைஸ் வண்டி இருக்குது, ஆனால் அதுக்கு 4 சக்கரம். அது நேராக வரும், வயக்காட்டில் இறங்கும், இறங்கி நாற்றுக்கெல்லாம் நட்டு விட்டு போயிடும். அவ்வளோதான். அப்போ ஆளுகளாக வேலைக்கு வர மாட்டாங்களா? நாற்று ஆளுகளே அவங்க 100 நாள் படம் ஓட்டிக்கிருக்காங்கப்பா, அவங்க எல்லாம் இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. சரிங்கண்ணே, இந்த நெல் கதிருக்கு ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏப்பா நான்லாம் சாதாரண விவசாயப்பா, இதுக்கு நோய் நொடி இதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்போ வரும் எப்படி வரும்னு. ஆனால் கம்பெனிக்காரனுக்கு தெரியும் எப்போ வரும், வந்தால் அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், இது கூட அவனுக்கு தெரியும், அதை அவன் சப்ளை பண்ணியிருக்கான். அப்போ அடிக்கிற மருந்து நல்லதாக கெட்டதை நமக்கு எப்படின்னு தெரியும்? வயிற்றுக்கு எது நல்லது கெட்டதுன்னு வாய்க்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி தானப்பா, எந்த விதைக்கு என்ன மருந்து அடித்தா நல்லாயிருக்கும், என்ன உரம் போட்டால் நல்லாயிருக்கும்னு கம்பெனிக்காரங்களுக்கு தெரியும், நமக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. என்ன அவன் கொடுக்குற மருந்தை அப்படியே அடிச்சிடணும், அவன் என்ன உரம் கொடுக்குறானோ அதை அப்படியே போட்டு விட்றணும், இதுதான் நமக்கு வேலை. சரிண்ணே, அறுவடை இருக்குல்ல, அறுவடை. ஆமாம், அது எப்படி பண்ணுறது? இந்த நிலத்தை உழுவும்ல டிராக்டரு,
ஆமாண்ணே, சகதிக்குள்ள உருண்டு பிறண்டு கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு இழுத்து நிலத்து விழுகிற டிராக்டர் பார்த்துருக்கீங்களே? ஆ, பார்த்துருக்கேன். அந்த டிராக்டருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய மிஷினு, அதை தான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி வயலுக்குள்ளே இறங்கும். இறங்கி வயக்காட்டில் இருக்க கதரை பூரா அறுத்துட்டு நெல் தனியாக நம்ம கொடுத்துறோம், வைக்கல்லாம் அப்படி கரை போட்டு விட்டு போகிறோம். உனக்கு இன்னொரு மேட்டு சொல்லவா, இந்த வைக்கலை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்பேன். அதுக்கும் ஒரு தனியாக ஒரு மிஷின் வந்துருச்சு. அந்த மிஷினு வைக்கல்லாம் சுருட்டி கட்டு கட்டாக பந்து வந்தால் வச்சுட்டு போகிறோம். சரிண்ணே, அதுவே எல்லாம் பார்க்குதுன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஏய், விவசாய நிலத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விவசாயியை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? நான் விவசாயிடா, விவசாயம் தான்டா எங்கள் உசுறு. அண்ணா, என்னண்ணே, கோப்படாதே 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 கோப்படாதே. சரிண்ணே சரிண்ணே, நீ விவசாயி தானே, இப்போ நெல்லுக்கு என்ன வளர போகுது? ஏய், விளைஞ்ச நெல்லுக்கு விலை பேசுகிறவன்லடா விவசாயி. கம்பெனிக்கார என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கிட்டு வரான் பார்த்தியா, அவன் தான்டா விவசாயி, விவசாயிடா. இப்படி பண்ணா எப்படிண்ணே? சரி, நம்மாழ்வாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்மாழ்வாரை பற்றியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தினந்தோறும் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள பற்றி உனக்கு தெரியாமல் என்கிட்ட பேச வந்திருக்கேன். ம், இது எங்கேயோ போகுது, நான் கிளம்புறேப்பா. போடா நீயும் ஒரு கிலோவும். அண்ணன் சொல்கிறதும் தப்பு இல்லை, இன்றைக்கி நாட்டில் விவசாயம் எப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு. நம்மளும் போயிட்டு ஒரு டிராக்டர்காரனை பார்த்து அட்வான்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி இருக்க விவசாயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாமல் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் வந்து நின்றுருக்கான். இவன்லாம் எங்கே விவசாயம் பண்ண போகிறேன்?